ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து டிசப்பாயின்ட் ஆகியிருப்பீங்க இந்த ஏஎல்பி வேகன்சியை பார்த்து வேக்கன்சி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே ஏஎல்பி மட்டுமே அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் ஆனால் வந்து வந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் மட்டும்தான் வந்தது பட் வந்து ரயில்வேல இவ்வளோதான் வேக்கன்சி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அரௌண்ட் ஒரு பதினாறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு வேக்கன்சி வந்து இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா பட் நமக்கு வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹை ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் இண்டியா லோக்கோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் இவங்க வந்து ஒரு யூனியன் ஓகேங்களா ரன்னிங் ஸ்டாஃபோட யூனியன் இவங்க வந்து இந்த ரயில்வே ரயில்வேவோட சேர்மன் அண்டு சிஇஓ அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஸ்டாஃப்கான அதாவது லோக்கோ பைலட்டுக்கான வேக்கன்சி வந்து அரௌண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ பட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஸ் ஆன் டிசம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்குமே வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது பட் வந்து நமக்கு வந்த வேகன்சி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு வேகன்சி தான் வந்திருக்கு இது ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரயில்வேவோட சேர்மன் அண்ட் சிஇஓக்கு வந்து ஒரு லெட்ரு இந்த லெட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இதோ இந்த லெட்டரோட வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் அதாவது டிவிஷன் வைஸ் சரிங்களா இவ்வளோ இவ்வளோ வந்து சேங்ஷனான வேக்கன்சி இவ்வளோ இதில் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ தான் வந்து ஃபில் ஆகிருக்கு ரிமைனிங் வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அது என்ன என்ன எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட டெஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் அதே மாதிரி இன்ஸ்டா ஐடியும் இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நார்த்தன் ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு அஞ்சு டிவிஷன் இருக்குது அந்த டிவிஷனில் வந்து ஒவ்வொரு டிவிஷன்லேயுமே வந்து இவ்வளோ பேர் இருக்கணும் இப்போ டெல்லி நார்த்தன் ரயில்வேல ஒரு அஞ்சு டிவிஷன் இருக்கா இதில் இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு மூணாயிரத்தி அறநூற்றி சில்லற வேகன்சி வந்து சேங்ஷன் ஆகிருக்கு பட் வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிறவங்க வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு பேர் தான் இருக்காங்க பட் இன்னும் நூற்றி ஐம்பத்தாறு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து நமக்கு நார்த்தன் ரயில்வே இதெல்லாம் தேவையில்ல ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சும்மா ஒரு அனலிசிஸ்க்காக வேணுன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் வேணும்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம வந்து நம்ம சதனில் இருக்கிறத மட்டும் பார்ப்போம் சதன் ரயில்வே அது மாதிரி சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அதுக்கப்புறம் இந்த மாதிரியானது மட்டும் நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம் மிஞ்சி போனால் ஆர்ஆர்பி சென்னை ஆர்ஆர்பி பெங்களூர் ஆர்ஆர்பி செகண்டராபாத் ஆர்ஆர்பி திருவண்டரம் ஸோ இங்கெல்லாம் இருக்கிறத மட்டும் நம்ம க்ளியராக அனலைசிஸ் பண்ணுவோம் சரிங்களா மற்றதெல்லாம் வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு வச்சுக்கோங்க மக்களை ஸ்லோவாக தான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே வந்து நம்ம இந்த ஆர்ஆர்பி செகண்ட்ராபாத்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் வந்து சவுத் சென்ட்ரல் ரயில்வே இதில் வந்து ஒரு ஆறு டிவிஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டராபாத் ஹைதராபாத் நான்டடு அதுக்கப்புறம் குண்டக்கல் விஜயவாடா குண்டூர் அப்படின்னு சொல்லி சரிங்களா இங்கே மொத்தம் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வேக்கன்சி இருக்குது சரிங்களா ஃபில் பண்ணாமல் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது பட் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தெட்டு வேக்கன்சி தான் வந்து செகண்டராபாதுக்கு வந்து வந்திருக்கு ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹை அதே மாதிரி சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே நம்ம இந்த ஆர்ஆர்பி பெங்களூர் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆர்ஆர்பி பெங்களூரில் அப்ளை பண்ணுவோம்லாம் இந்த ஆர்ஆர்பி பேங்களூர் தான் வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே இதில் வந்து ஒரு மூணு டிவிஷன் வரும் மக்களே இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி பேங்களூரில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஹுப்ளியில் போடலாம் இல்லை மைசூரில் போடலாம் இல்லை பெங்களூரில் போடலாம் அதே மாதிரி ஆர்ஆர்பி செகண்டராபாத்தில் அப்ளை பண்ணி க்ளியர் பண்ணிங்கன்னா இந்த விஜயவாடா குண்டூர் குண்டக்கல் செகண்டராபாத் ஹைதராபாத் நான்ட் இங்கே எங்கேனாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹை சரிங்களா ஆக்சுவலாக இந்த ஆர்ஆர்பி பேங்களூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்போது வேக்கன்சி இருக்குது மக்களே ஆர்ஆர்பி பெங்களூரில் பட் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ வேக்கன்சி தான் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்டுன்ற மாதிரி தான் நம்மளோட சதன் ரயில்வே வேக்கன்சி சதன் ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையும் சதனில் தான் வரும் அதே மாதிரி ஆர்ஆர்பி திருவாண்டரமும் சதன் ரயில்வே கீழே தான் வரும் இதில் இதோட மெயின் ஹெட் கோார்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது ஹெட் கோார்டர்ஸ் ஆஃபீஸ் சரிங்களா இப்போ ஆர்ஆர்பி இப்போ ஆர்ஆர்பி சென்னையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் எங்கெங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வரும் அதுக்கப்புறமா வந்து சேலமில் போடலாம் அது மாதிரி திருச்சியில் போடலாம் சரிங்களா இதுவே வந்து நீங்கள் ஆர்ஆர்பி திருவாண்டிராமில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் வந்து மதுரையில் வரும் பாலக்காட்டில் வரும் திருவனந்தபுரத்தில் வரும் இங்கே வந்து இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குது இந்த சதன் ரயில்வேக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று வேக்கன்சி இருக்குது ஐநூற்றி எண்பத்தோரு வேக்கன்சி இருக்குது பட் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க திருவாண்டரமுக்கு ஒரு எழுவது அரௌண்ட் ஒரு டூ எயிட்டீன் வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதிலே வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம் இப்போ இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ணி முடிக்கிற வரைக்குமே கூட நோட் இந்த அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்காது எந்த சோன் போடலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்காது அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாள்லே அந்த அப்ளை பண்ணுற டேட் முடியறதுக்கு முன்னாடியே வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஐடியா கிடச்சிரும் ஓகே இங்கே தான் அதிகமாக இருக்குது இங்கே தான் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஐடியா வந்து கிடச்சிரும் சரிங்களா பட் வந்து நமக்கு தெரியாது அது வந்து ரயில்வே போர்டுக்கு தான் தெரியும் எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸோ நமக்கு வந்து இந்த இந்த வேக்கன்சியை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம சென்னை அப்ளை பண்ணலாமா நான் இல்லை அப்படி இல்லைனா பெங்களூர் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாலாம் வந்து கிடைக்கும் பட் நீங்கள் எது உங்களுக்கு ஆக்சுவலாக சில பேர் வந்து ரொம்ப ஓம் சிக்காக இருப்பீங்க எனக்கு வந்து வீட்டுக்கிட்டே தான் போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் சதன் ரயில்வே தான் அப்ளை பண்ணி ஆகணும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் ஏதாவது ஒரு இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஒரு போஸ்டிங் எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா வந்து நான் ஒன் வே ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை மியூச்சுவலோ பண்ணி வந்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சவுத் சென்ட்ரல் ரயில்வேவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேவும் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம போய் ஒன்றும் நார்த்தில் போய்ட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறது இல்லை நம்ம சவுத்துலே தான் ஸ்டே பண்ண போகிறோம் புரியுதுங்களா ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது ஆக்சுவலாக நம்ம நார்த் இந்தியன்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க யூபி பீகார்லேருந்து வந்து சதன் ரயில்வேல வந்து வேலை வாங்குறாங்க சரிங்களா ஆக்சுவலாக நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஏஎல்பி அப்ளை பண்ணும் போது எந்த எந்த ஸோன் அப்ளை பண்ணேன்னா செகண்டராபாத் தான் அப்போ வந்து நான் அப்ளை பண்ணேன் அப்போ வந்து வேகன்சி வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருந்தாங்க கரெக்டாக இப்போ வந்து செகண்டராபாத்துக்கு மொத்தமே எழுநூற்றி ஐம்பத்தெட்டு வேகன்சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க பட் இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மெக்கானிக்கல் கீவ்வளோ எலக்ட்ரிக்கல் கியூவ்ளோ அப்படின்னு பிரித்து கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து அங்கே தான் வந்து வேகன்சி அதிகமாக இருந்தது ஸோ வந்து நான் அங்கே தான் அப்ளை பண்ணேன் பட் வந்து நான் சைக்காலஜியில் வந்து போயிருச்சு கடைசியாக இந்த என்டிபிசியில் வந்து கிளியராகி ஜாயின் பண்ணி இப்போ நல்லபடியாக போய்ட்டுருக்கு மக்களே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிவிஷனில் ஏதோ ஒரு ஜோனில் நமக்கு வேலை கிடச்சா போதும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நார்த்துக்கெலாம் போய் அப்ளை பண்ணணுன்னு நான் சொல்ல நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற பக்கத்து ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கெலாம் வந்து பெருசாக பயப்படாதீங்க சரிங்களா மக்களே இப்போ வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதை பார்க்கும் போது இப்போ வந்து பெங்களூரில் வந்து ஓவராக இன்க்ரீஸ் ஆக போகுது வேக்கன்சி அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும் பட் வேக்கன்சி அதிகமாக இருந்தாலுமே டேஞ்சர் தான் மக்களே ஆக்சுவலாக எங்கே வேக்கன்சி அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து இந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு அனலைசிஸ் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னா இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன் எயிட்டீனில் வந்து வந்த வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக போச்சு டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்த எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே குரூப் டி ஆகட்டும் ஏஎல்பி ஆகட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் பெங்களூர் ஜேஇ ஆகட்டும் எல்லாமே பேங்களூரில் கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியாக போச்சு சென்னையில் வந்து ஒரு மாதிரி ஆவரேஜான வேக்கன்சி இருக்கும் நியூட்ரலாக போகும் கட் ஆஃப் பட் வந்து இந்த திருவாண்டரமில் வந்து ரொம்பவே அதிகமாக போச்சு கட் ஆஃப் எல்லாமே ரொம்ப ஹையாக போச்சு ஸோ இதை பார்த்து நம்ம நார்த் இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த வந்த என்டிபிசி நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து என்னது கேரளாவில் ரொம்ப கட் ஆஃப் ஹையாக இருக்குது அப்படின்றதால எல்லாருமே வந்து அவங்க மேக்சிமம் வந்து இந்த நார்த்தை கம்பேர் பண்ணும்போது சவுத்தில் வந்து இந்த ஆர்ஆர்பிக்கான கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதுக்காக தான் வந்து அவங்க வந்து சவுத்துலேயே வந்து அப்ளை பண்ணுறாங்க கரெக்டாக ஸோ இப்போ கேரளால ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு அப்படின்றதால பெங்களூரில் மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன்ஸ் வந்து பெங்களூர் சைடு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படி அப்ளை பண்ணதால் இந்த என்டிபிசியில் வந்து பார்த்திங்கன்னா பேங்களூரில் நிறைய பேர் நம்ம பசங்களும் பெங்களூரில் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஏன்னா நம்ம பசங்களும் சில பேர் அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்களே யோசிச்சிருப்பாங்களே ஸோ இங்கே கட் ஆஃப் கம்மியாக வருது இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெங்களூர் அப் அப்ளை பண்ண நிறைய பேர் வந்து வெளியில் போயிட்டாங்க ஏன்னா அதே மார்க்கு அவங்க சென்னையில் எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து அவங்க போஸ்டிங்கில் உள்ளே இருந்திருப்பாங்க ஸோ பெங்களூரில் வந்து இந்த வாட்டி அதனால் நம்ம வந்து எதையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ இந்த ஜோன் தான் அப்ளை பண்ணும் இந்த ஜோன் தான் சேஃப் ஜோனு அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியாது பட்டு ஏன்னா இப்போது நான் நானுமே இருந்து நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோ பார்த்துட்டே இருக்கேன் ஆக்சுவலாக சேஃப் ஜோன் இது சொல்லி ஒரு சேனல் வந்து போடுறாங்க சரிங்களா அந்த வீடியோவை வந்து நிறைய நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய யார் இதெல்லாம் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து உண்மையிலேயே இந்த எக்ஸாம் பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு சி கரெக்டாக வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணுவாங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எது சேஃப் ஜோனு எது டேஞ்சர் ஜோனு அப்படின்ட்டு எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இப்படி ஒரு வீடியோ ஏதாவது ஒரு நார்த் இந்தியன் ஒரு பெரிய சேனல் போடுறாங்கன்னா அவங்க வந்து சேஃப் ஜோன் எதுன்னு பக்கவாக அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுறாங்க அப்படி சொல்கிற பட்சத்தில் எல்லாருமே அதே ஜோனில் அப்ளை பண்ணும்போது அதுவே வந்து டேஞ்சரான ஜோனாக மாறிடுது ஸோ நமக்கு என்ன தான் நம்ம ரொம்ப அனலிசிஸ் பண்ணாலும் எது சேஃப் எது எது டேஞ்சர்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது பட் உங்களுக்கு ஒரு ஒரு இடம் பிடிக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக நான் வந்து சென்னையிலே வேலை செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லை நான் பெங்களூர் பக்கம் அந்த மாதிரி வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசை ஹைதராபாத் அந்த மாதிரி ஸோ அப்படி பிடிச்ச இடத்துல அப்ளை பண்ணுங்கள் வேகன்சி நம்ம சவுத்தில் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஈக்குவலாக தான் போகும் ஓகேங்களா இப்போ செகண்டராபாத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது பட் சென்னையில் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் எங்கே எப்படி பார்த்தாலுமே டூ தௌசண்ட் எயிட்டீன் வேகன்ஸும் அதே மாதிரி தான் சென்னையை கம்பேர் பண்ணும்போது செகண்டராபாத்தில் ரொம்பவே அதிகம் வேக்கன்சி பட் கட் ஆஃப் வந்து ரெண்டு மார்க்கு தான் இங்கேயும் அங்கேயும் வந்து ஃபைனல் மெரிட்டுக்கே வந்து கட் ஆஃப் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வந்தது ஸோ எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இங்கே இங்கே தான் நான் செட் இதுதான் எனக்கு இந்த இடத்துல தான் வேலை வேணும் ஸோ அப்போ தான் நம்மளுமே வந்து ரொம்ப பிடிச்சி படிப்போம் சரிங்களா ஸோ ஏன்னா வந்து இப்போ நான் வந்து இதுதான் தான் சேஃபு இது தான் டேஞ்சர் ஜோனு அப்படின்னு நான் ஈஸியாக வந்து நிறைய சேனல் பார்த்து அனலைசிஸ் பண்ணி சொல்லிட முடியும் பட் அப்படி சொன்னேன்னா அது அண்ட்ரட் அது அது எல்லாமே வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் பட் வந்து ஃப்யூச்சரில் ஆக்சுவல் இது வந்து என்னவாக வேணால் மாறலாம் சரிங்களா ஸோ அதுக்காக உங்களுக்கு என்ன தோணுதோ நிறைய அனலைசிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது தோணுதோ ஓகே நான் சென்னையிலே வேலை வாங்கிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ஆர்ஆர்பி சென்னை அப்ளை பண்ணுங்கள் இல்லை வேறு ஸ்டேட்டு இல்லை நான் வாங்கணும் வேலை இங்கே அதிக வேக்கன்சி இருக்குது என்னால் இங்கே வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா பட் கட் ஆஃப் எப்படி வரும் என்ன வரும் அப்படின்றது எல்லாமே நம்மளால் முன்னாடி சொல்லவே முடியாது மக்களே திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே பபாய் டேக் கேர்